தோழர் தொழில்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் இனிய எழுவத்தி ஐந்தாவது சுதந்திர தின வாழ்த்துக்கள் நாம் சயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து சொல்லியிருந்தோம் அந்த டெஸ்ட் பேட்சுக்கான தகவல் எப்படிலாம் டெஸ்ட் பேட்ச் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது வந்து இப்போ எதுக்கு எவ்வளவோ குரூப் டூ குரூப் ஃபோரை நோக்கி போகும்போது அந்த சயின்ஸ் பாடம் வந்து எதுக்கு இப்போ வந்து டெஸ்ட் பேட்சாக வச்சுருக்கோம் அப்படின்னா வரக்கூடிய லேப் அசிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு போஸ்டிங் வந்துங்க பல்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ப்ளஸ் வேகன்சி வருது சரிங்களா குரூப் ஃபோர் குரூப் டூவுக்கு நிகரான ஒரு வேக்கன்சியில் வரக்கூடிய ஒரு போஸ்டிங் தான் வந்து இந்த லேப் அசிஸ்டன்ட் அது என்னப்பா லேப் அசிஸ்டன்ட் அப்படின்னா ஸ்கூலில் ஸ்கூலில் வந்து ஆய்வக உதவியாளர்னு சொல்லுவாங்க ஃபிசிக்ஸ் அப்படியேவோ கெமிஸ்ட்ரி அப்படியே இல்லை பாட்னி ஜுவாலஜி இப்படி லேபில் வந்து சொல்லித்தரவங்க இருப்பாங்களா அவங்க தான் லேப் அசிஸ்டன்ட்ன்னு சொல்லுவாங்க இதற்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்க்கும்போது பத்தாம் வகுப்பு படித்திருந்தால் போதும் இந்த எக்ஸாம் நம்ம அட்டின பண்ணலாம் சரிங்களா அப்போ தமிழகம் முழுவதும் உள்ள ஸ்கூலில் வந்து ஒரு ஆறாயிரம் ப்ளஸ் வேக்கன்சி வருது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் சரி இதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப எளிமையான சிலபஸ் தான் என்ன எளிமையான சிலபஸ்னால் சயின்ஸ் மட்டும் படித்தா போதும் ஒரே ஒரு பாடம் தான் படிக்க போகிறீங்க நூற்றி ஐம்பது வினாக்கள் கேட்கப்படும் அதில் நூற்றி இருபது வினாக்கள் அறிவியல் பாடத்துலேருந்து மட்டும்தான் வரும் மீதி முப்பது வினாக்கள் ஜென்ரல் நாலேஜ் ஜிகேலேருந்து வரும் சரியா அப்போ எவ்வளோ எளிமையான விஷயம் பாருங்கள் நம்ம வந்து கம்பேர்ட் டு குரூப் டூ குரூப் ஃபோரை கம்பேர் பண்ணும்போது சிலபஸ் வைஸாக நீங்கள் எடுத்து வச்சுங்க வச்சுங்களேன் குரூப் ஃபோர் குரூப் டூக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பைண்டை நிறையா படிக்க மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் லேப் அஸ்டன்ட் பார்க்கும்போது சயின்ஸ் மட்டும் படித்தால் போதுமானது நீங்கள் வந்து அழகாக வந்து அந்த ஜாப் வந்து எடுத்தலாம் அதனால தான் சயின்ஸுக்கு வந்து இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் சரி லேப் அஸ்டண்டே எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இந்த சயின்ஸ் யூஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் ஆகும் சரிங்களா சயின்ஸ் இல்லாத எக்ஸாமே இல்லை நம்ம சிலபஸில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனா சயின்ஸ் தான் ஃபஸ்ட்டாக சிலபஸில் இருக்கணும் நீங்கள் குரூப் டூ குரூப் ஒன் சிலபஸ் கூட எடுத்து பாருங்கள் சயின்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட்லேருந்து எக்ஸாம்ஸ் வரும் அந்த ஃபாரஸ்ட்லேருந்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு முதன்மையாக அவங்க கொடுக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸான பாடம் தான் வந்து இந்த சயின்ஸ் பாடம் சரிங்களா இந்த அறிவியல் பாடத்துலேருந்து தான் வந்து முக்கியமாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ நூற்றி ஐம்பது மார்க் வந்து கேட்கப்படும் அந்த நூற்றி ஐம்பதில் எழுபத்தி ஐந்து வினாக்கள் அறிவியல் பாடத்துலேருந்து மட்டுமே கேட்கப்படுகிறது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸை படித்தோம்னா எளிமையாக வேலை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால தான் சயின்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம இந்த சயின்ஸ் டெஸ்ட் தான் ஆரம்பிச்சிருக்கோம் சரி ஓகே இந்த டெஸ்ட்டு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த டெஸ்ட்டானது வந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடம் என்ற விதத்தில் வந்து டெஸ்ட் இருக்க போகுது இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் இருபத்தி ஐந்து வினாக்கள் வந்து கேட்கப்படும் அந்த டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போஸ்ட்டில் கேட்டிருந்தோம் எந்த டைமில் வந்து டெஸ்ட்டு வச்சா உங்களுக்கு வந்து கன்வீனியன்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம் மேக்ஸிமம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஈ மாலை நேரத்தில் ஆறு மணி முதல் ஒன்பது மணிக்குள்ளே வந்து டெஸ்ட்டு வச்சால் கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதன் காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு வந்து சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு ஸ்டார்ட் ஆகிரும் ஆறு மணிக்கு கொஷின் வந்து கொடுத்துருவேன் சரி கொஷின் எப்படி கொடுப்பீங்க அப்படின்னா நம்மள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெலகிராம் சேனல் ஒன்று இருக்குது கல்வி கதவு அப்படின்ற ஒரு டெலகிராம் சேனல் நீங்கள் போய்ட்டு டெலகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு தமிழில் கல்வி கதவுன்னு வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னாக்க நம்ம டெலகிராம் சேனல் ஓப்பன் ஆகிரும் அதில் வந்து நான் கொஸ்டினை வந்து ஃபீட் பண்ணிடுவேன் சரிங்களா அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் யூடியூப்பில் வந்து ஃபீட் பண்ணலாம் ஸோ அதை பற்றி நான் கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா டெய்லியும் யூடியூப்பில் வந்து அதை கொஷின் ஃபீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து டெலிகிராம் சேனலில் இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து அதில் வந்து கொஷின் வந்து ஃபிட் பண்ணிடலாம் ஓகே அதுக்கான ஆன்சர்லாம் எப்போ கொடுப்போம் அப்படின்னா அது வந்து டீட்டெயில் ரிவ்யூ அந்த கொஷின் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்டாக ரிவ்யூ பண்ணி அடுத்த நாள் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து வெளிவரும் சரிங்களா அப்போ ஏறக்குறைய நீங்கள் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி வினாக்கள் படித்தீங்க அப்படின்னாலே அழகாக நீங்கள் வந்து இந்த சயின்ஸையும் ஒட்டுமொத்த சயின்ஸையும் முடிச்சிடலாம் சரிங்களா சரி இதற்கான ஃபஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டென்த்தில் இருக்கிற உயிரியல் படத்தை நடக்க போகிறோம் ப சயின்ஸ் அப்படின்னால வந்து வெயிட்டேஜ் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா பயாலஜி தான் கொடுக்குறாங்க அதனால் பயாலஜிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம் டென்த்தில் பயாலஜி ஃபுல்லாக வந்து முடிச்சிடலாம் ஒரு நாளைக்கு ஒரு படம் சரிங்களா இன்னிலேருந்து வந்து ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சாயந்தரம் ஆறு மணிக்கு உங்களுக்கு இந்த கல்வி கதவு டெலிகிராம் சேனலில் வந்து கொஷின் ஆனது வந்து பிடிஎஃப் வந்துடும் நீங்கள் வந்து அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கான ஆன்சர் வந்து அடுத்த வீடியோவாக நம்ம சேனலில் வந்து வந்துடும் இது டே பை டே வந்து கண்டினியூஸாக வந்து நடந்துகிட்டு இருக்கு போகுது ஓகே வேறு ஏதாவது வந்து தகவல் வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துகள் மறுபடியும் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்